Hi everyone, in this video, we will see the eclat and the serum review. If you have any questions, you can explain. Eclat oda vitamin C serum idu na ungalku already vandu konjam 3 maasathukku munadi review kuduthirunna nalla product nu solirundhen again repurchase pannuven solirundhen adhe maari repurchase panna romba pidichirukku purchase pannanum nenikiren kandipa try pannalam first ipo da vitamin C serum try pandringa appo nenachina idu vandu start pannalam but indha product vandu enakku oru product vandu replace panniduchu adhu edhu abdingiradhu na ungalku na solren அதுக்கு முன்னாடி இதுல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சீரம் எது அப்படினு சொல்லி பார்க்கலாம் எனக்கு மட்டும் இல்ல இந்த சீரம் வந்து பாத்தீனா எங்க வீட்ல என்னோட மம்மியும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சா அப்படிங்கறத விட எங்க அம்மாக்கு வந்து டிஃபரன்ஸ் கண்ணில வந்து நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சு அப்படினா சொல்றேன் பட் அவங்க வந்து வீடியோல வர மாட்டாங்கனு சொல்லிட்டாங்க காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சோ அன்ஃபோர்ச்சூனேட்லி என் ஃபேஸ்ல என்ன தெரிஞ்சுச்சு அவங்க ஃபேஸ்ல என்ன தெரிஞ்சுச்சு அப்படிங்கறத நான் வாயால மட்டும் தான் சொல்ல முடியும் சரி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து பாத்தீனா எக்லட்டோட ஐ சீரம் நீங்க ஏன் ஏஜ்ல இருக்கீங்கன்னா ஓகே நமக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு 30 பிளஸ் 40 பிளஸ்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐ பேக்ஸ்லாம் வந்துடும் அம்மா அப்பாக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு கீழே கொஞ்சம் ஐ பேக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் டார்க் சர்க்கிள் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் ஏஜ் ஸ்பாட் வந்து இருக்க மாதிரி இருக்கும் சோ அண்ட் ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்டு வந்து கண்ணாடி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரியவங்க அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியற மாதிரி இருக்கும் இல்லையா சோ உங்க வீட்டுல யாராச்சும் இப்படி போடுறாங்க கொஞ்சம் அந்த டார்க் சர்க்கிள்ஸ் ஐ பேக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க நான் நிறைய ஐ சீரம்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் டார்க் சர்க்கிளுக்கு 90% எதுவுமே வந்து எனக்கு ரிசல்ட் தந்ததில்லை இதுதான் கொஞ்சமாச்சும் எனக்கு ரிசல்ட் கொஞ்சம் இல்லை நல்லாவே எனக்கு ரிசல்ட் தந்திருக்கு லைக் கம்பேரிங் மற்ற ப்ராடக்ட்லாம் கம்பேர் பண்றப்போ ரிசல்ட் வந்து நல்லாவே தந்திருக்கு பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் டார்க் சர்க்கிள் மட்டும் தானே இருக்கு அதனால வந்து எனக்கு ரொம்ப ஸ்லோவாக ரிசல்ட் தெரியற மாதிரி ரிசல்ட் சில நாள் தெரியும் சில நாள் பார்த்தா டார்க் சர்க்கிள் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் சில நாள் நல்ல கிளியரா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ என்னோட ஸ்லீப் பேட்டர்னை பொறுத்து வந்து அது மாறுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பட் எங்க மம்மிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐ பேக்ஸ் இருக்கு இல்லையா அது யூஸ் பண்ண நல்லாவே வந்து சேஞ்ச் தெரிய ஆரம்பிக்குது கண்ணு கீழே வந்து அந்த ஐ பேக்ஸ் இருக்கும் இல்லையா உங்களுக்கு இமேஜ் போடுறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மியாகுதுன்னு தெரிஞ்சிச்சு ஸோ சரி இதுல என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கஃபைன் போட்டிருக்காங்க இது என்ன பண்ணோம்னா கண்ணுக்கு பஃபினஸ்ஸா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் ஸ்வெல் ஆகி இருக்கும் இல்லையா அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு வீக்கமா இருக்க மாதிரி இருக்கும் அது கம்மி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து ஐசிராயில் அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து போட்டிருக்காங்க எகைன் இதுவும் அதே மாதிரி அந்த பஃபினஸ் கீழே ஐ பேக்ஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ அடுத்த இன்க்ரீடியன் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டினால் ரெட்டினால் என்ன பண்ணுனா ஃபைன் லைன்ஸ் இருக்கிறது ரிங்கிள் இருக்கிறது அந்த மாதிரியான விஷயம்லாம் ஸ்கின்னை ஸ்மூத் பண்றதுக்கு இது வந்து இமீடியட்டா உங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸ் அப்படியே கிளியரா போயிடும் அப்படின்லாம் இல்ல பட் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து இந்த ரிங்கிள்ஸ்ல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கு இன்ஃபேக்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து எங்க மம்மி இதுல பாக்குறப்போ பெருசா அவங்க ரிங்கிள்ஸ்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்ச மாதிரி இல்ல பட் அவங்களுக்கு வந்து இல்ல எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த அளவு கொஞ்சமா வந்து அந்த ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் அதுல எல்லாம் வந்து டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சு அடுத்து வந்து ஃபெரோலிக் ஆசிட் போட்டிருக்காங்க ஹைலரானிக் ஆசிட் போட்டிருக்காங்க விட்டமின் சி போட்டிருக்காங்க ஃபெரோலிக் ஆசிட் ஹைலரானிக் ஆசிட் விட்டமின் சி இதெல்லாம் என்ன பண்ணுனா இந்த இடத்துல இருக்க பிக்மெண்டேஷன் டார்க் சர்க்கிள் இருக்கு இல்லையா அதை வந்து லைட்டன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதோட இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா வர்த்தான ஃபார்முலா அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபார்முலா வந்து வர்த்தா இருக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து வர்த்தா இருக்கு ஸோ நீங்க வந்து என்னோட ஏஜ்ல இருக்கீங்க நம்ம ஏஜ்லலாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெருசா வந்து ரிங்கிள்ஸ் அதெல்லாம் வந்து வந்திருக்காது டார்க் சர்க்கிள் மட்டும் தான் நம்மளோட மெயின் கன்சர்னா இருக்கும் நீங்க அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் பட் நம்மளோட ஸ்லீப் பேட்டர்னும் மாத்தணும் அப்பதான் உங்களுக்கு பெர்மனண்டா உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டேஸ் ரிசல்ட் தெரிஞ்சிச்சு சம்டேஸ் ரிசல்ட் தெரியல சம்டேஸ் கிளீனா இருக்க மாதிரி இருந்துச்சு சம்டேஸ் நல்ல ஆஸ் யூஷுவல் டார்க் சர்க்கிள் நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு நீங்க கொஞ்சம் ஒரு 30+ 40+ அந்த மாதிரி ஏஜுக்கு மேல இருக்கீங்க நீங்க அப்ப வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும் நல்லாவே வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியும் ஐ பேக்ஸ் அப்புறமேட்டு ரிங்கிள் அதெல்லாம் வந்து நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும் எங்கள் மம்மி வந்து வேறு எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ண மாட்டாங்க இவங்க கடைசி வரைக்கும் மைசூர் சாண்டில் சோப் அது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க என்கிட்ட அவ்வளோ கணக்கான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இருக்குது எதுவுமே வந்து இல்லை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அந்த அவங்களுக்கு ஏஜ் ஆச்சுனாலே கொஞ்சம் ஸ்கின் சென்சிட்டிவ் ஆகிடும் இல்லையா ஸோ அதனால யூஸ் பண்ணவும் மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதுதான் ஸோ டெஃபினட்டாக கொஞ்சம் பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்னா இது ட்ரை பண்ணணும் நினைக்கிறது ட்ரை பண்ணலாம் ஏன் ஏஜ்ல இருக்கீங்க அப்படின்னா டார்க் சர்க்கிளுக்கு ட்ரை பண்றதுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இதுதான் வந்து இதோட ரிவ்யூ செகண்ட் வந்து
நான் இது வந்து இதுக்கு மேல வாங்குவேனான்னு கேட்டா ரீபர்ச்சேஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல சொன்னேன் இல்லையா. இந்த வீடியோல என்ன கேட்டா ரீபர்ச்சேஸ் பண்ணலாம், பட் ஆனா வந்து இந்த டைம்ல இந்த 3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிராண்டு இந்த மாதிரியான ஃபார்முலேட் இந்த அளவு ஒரு அளவு நல்ல ஃபார்முலேஷன்லயே வந்து இதை விட சீப்பர் பிரைஸ்ல வந்து விட்டமின் சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த அளவு நல்ல ஃபார்முலேஷன்ல வேற விட்டமின் சியே நமக்கு இல்லை, ஆப்ஷனே கிடையாது. ஒரு நல்ல விட்டமின் சி நல்ல ஃபார்முலேஷன்ல வேணும் அப்படின்னு நினைச்சா நம்ம கண்ண முன்னாடி எக்ஸ்ட்ரெட் தான் பிக் பண்ணி ஆகணும். ஸோ இருந்த 2-3 ஆப்ஷன்ல இதுதான் கொஞ்சம் வந்து காசு கம்மியா இருக்க மாதிரி, அதனால இது பிக் பண்ணோம். இப்போ வந்து நிறைய மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்பயும் வந்து 2000 போட்டு இது பிக் பண்ணுவானான்னு கேட்டா நோ. ஸோ அதுக்கு பதில எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்லெட்ல இருந்து இந்த ஃபேட் அவுட் சீரம் இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இதோட ஃபார்முலா கொஞ்சம் வித்தியாசமா யூனிக்காக இருக்க மாதிரி. இது நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் இருக்கு, வந்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு அந்த இடத்துல போஸ்ட் இன்ஃபர்மேட்டரி அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் அந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த 2 ப்ராப்ளம் மட்டும் இருக்கு அப்படின்னா நல்ல சிவியராகவே இருக்கு, ஓரளவு தான் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நயாசினமைடு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இல்லை கொஞ்சம் சிவியராகவே இருக்குது எனக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுலேயும் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது நம்ம ரெண்டுமே சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆசிலிக் ஆசிட் வந்து போட்டிருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா உங்களோட போஸ்க்குள்ளே ஏதாச்சும் பாக்டீரியாஸ் இருக்குது ஆக்னேவை க்ரியேட் பண்ணுற மாதிரியான பாக்டீரியாஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து கில் பண்ணிடும். செகண்ட் வந்து இதில் வந்து ட்ரான் எக்ஸாமிக் ஆசிட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஸ்பாட்ஸ் வருது இல்லையா, இப்போ உங்களுக்கு ஆக்சிலிக் ஆசிட் போடுறோம் அதனால உங்களுக்கு முடிஞ்சளவு உங்களுக்கு ஆக்னே வராது, பட் ஸ்டில் வந்துருச்சு ஏதோ ஒரு ஆக்னே வந்துருச்சு அது காய ஆகிடுச்சு மார்க் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ இந்த ட்ரான் எக்ஸாமிக் ஆசிட் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா அந்த டார்க் ஸ்பாட்ஸை ஃபேட் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஃபேட் ஆகும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தாண்டி இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா லிக்கரிஸ் எக்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. லிக்கரிஸ்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம இதில் அதிமதுரம் சொல்லுவோம் இல்லையா அதுதான். ஸோ நீங்கள் அதிமதுரம் வந்து டிஐஒயாக கூட வந்து ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், உங்கள் ஃபேஸ் வந்து ஈவன் ஸ்கின் டோன் தரத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நயாசினமைட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எகெயின் அந்த உங்களுக்கு வந்து ஆக்னே இருக்குது, ஆக்னேனால பிக்மெண்டேஷன் காஸ் ஆகியிருக்கு, இது 2 விஷயம்னா மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேவா. சரி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ண டைமில் எனக்கு ஆக்னே வரவே இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை, எப்பயும் போல தான் கொஞ்சம் ஆக்னேலாம் வந்துட்டு தான் இருந்துச்சு, டெக்ஸ்சரும் ஆகிட்டு தான் இருந்துச்சு ஸ்கின் எப்பயும் போல். ஸோ அது கண்ட்ரோல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு இதில் எது வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆக்னே வந்துட்டு போன இடத்துல தழும்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தழும்பு நல்லா ஃபேட் அவுட் ஆகுது தெரிய ஆரம்பிச்சிச்சு. பழைய தழும்பு எப்பயும் போல ஃபேட் அவுட் ஆகாது அதை விட்டுறலாம், பட் புது தழும்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டக்கு 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 டக்குன்னு ஃபேட் அவுட் ஆகுது தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது தழும்பு ஆகியிருக்கு டார்க் ஸ்பாட் ஆகியிருக்கு அப்படிங்கிறப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு இது வந்து பிடிக்கும். எனக்கு இதை விட இது வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எகெயின் நான் வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து நான் அப்ளை பண்ணல, பிகாஸ் எனக்கு இது எனக்கு எக்ஸ்பென்சிவ் தான், இது 2000 போட்டு மாதம் மாதம்லாம் வாங்க முடியாது, இது எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ நான் என்ன இந்த ஐடியாவில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆக்னே வராது பட் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல எப்படியும் எனக்கு ஏதாச்சும் டார்க் ஸ்பாட் ஆகிடும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்குவேன் அவ்வளோதான். டெய்லியும் அது ஃபேட் ஆகிற வரைக்கும் அந்த இடத்துல மட்டும் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, எனக்கு பெருசாக முகம் ஃபுல்லாக ஒன்றும் இது இல்லை, ஸ்பாட்ஸ் இல்லை. ஸோ எந்த இடத்துல ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கிறது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால வரும், ஒரு 4-5 மாதத்துக்கு கூட வரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப ப்ரைஸ் கொஞ்சம் டேலி ஆகிடும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பட்ஜெட்குள்ளே வந்து இது வந்து ஃபிட் ஆகும். அடுத்து வந்து எனக்கு ஓகேஷ் அப்படிங்கிற மாதிரி இதுன்னா இந்த எக்லெட்டோட க்ளோ டானிக், இது ஆக்சுவலாக என்னென்னா பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஓகேவா. நீங்கள் இப்போ தான் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, கெமிக்கல் எக்ஸ்போலிஷன் கூட நான் என்ட்ரியே ஆனதில்லை, இது வரைக்கும் நான் போனதே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, என்னமோ ஆசிட் ஆசிட்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் போட்டால் என்ன ஆகும்னு சொல்லி பயமாக இருக்குது, அந்த மாதிரி நினச்சிங்கன்னா மட்டும் உங்களுக்கு இது வந்து பிடிக்கும். எனக்கு என்னென்னா நான் ஆல்ரெடி விட்டமின் சி சீரம் என்னோடய ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணுறேன், ஃபேட் அவுட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இதில் வந்து ரெட்டினால் வேறு இருக்குது ஆல்ரெடி, அது எல்லாமே ஒரு ஆக்டிவ்ஸாக. இது எப்படின்னா இது ஒரு டோனர் தான், சும்மா ஸ்ப்ரே பண்ணுற டோனர் தான், 600 ரூபீஸ் இது டோனர் தான், பட் இது கிளைகாலிக் ஆசிட் இருக்குது லாக்டிக் ஆசிட் இருக்குது. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதில் இருக்க அந்த ஆசிட் வந்து நான் அடுத்து ஒரு சீரம் அப்ளை பண்ணுறப்போ அதில் இருக்க ஒரு ஆக்டிவ் கூட வந்து ரியாக்ட் ஆகலாம், ஃபேஸ் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆன மாதிரி ஆகிடலாம். ஸோ டூ மச்சாக அப்ளை பண்ணுற மாதிரி ஆகிடும், அதனாலேயே வந்து இது வந்து என்னால் ஒழுங்காக யூஸ் பண்ணவே முடியல. ஸோ இதெல்லாம் வந்து 2 மாசத்தில் நிறைய டைம் வந்து யூஸ் பண்ணிட்டேன், எக்கச்சக்கமான டைம் இது 2 யூஸ் பண்ணிட்டேன், பாதி டப்பா முடிய போதெல்லாம், பட் இது வந்து ஒரு 5 தவ தான் வந்து யூஸ் பண்ணியிருந்துருப்பேனே.
பிகாஸ் எந்த ப்ராடக்ட் கூட என்னால் யூஸ் பண்ண முடியல, கிளாஷ் ஆகிட்டே இருக்குது. சரி இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அடுத்து ஒரு சீரம் அப்ளை பண்ண முடியாது. சரி இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐ சீரம் அப்ளை பண்ண முடியாது. காலையில் யூஸ் பண்ணுறதா நைட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு கிளாஷ் ஆகிட்டே இருக்க மாதிரிச்சு. அதனால் எனக்கு இது கொஞ்சம் அவ்வளோக்கு கன்வின்சிங்காக இல்லாத மாதிரிச்சு. மற்றபடி எனக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து ஒரு கோட் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்னோட கோட் யூஸ் பண்ணி கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டோட லிங்க் அதெல்லாம் வந்து நான் கொடுத்துட்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்ப்ஃபுல்லான இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். பை பை.